முல்லை பெரியாறு அணையில் ஆண்டுதோறும் பாதுகாப்பு ஆய்வு நடத்த வேண்டும் என்று தற்போது கேரளாவைச் சேர்ந்த மனுதாரர் ஜோ ஜோசப் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுவின் அடிப்படையில் தொடர்ந்து கேரளா அதன் முழு கொள்ளளவை தக்கவைத்துக் கொள்வதற்கான தொடர்ந்து முட்டுக்கட்டைகளை போட்டு வருகிறது. இந்நிலையில் 3 மாதத்திற்கு ஒருமுறையும் மழைக்காலத்திற்கு முன்னரும் மேற்பார்வை குழு இந்த அணையை பார்வையிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை இந்த தனிநபர் மனு மூலம் தாக்கல் செய்திருக்கிறார். சிறந்த நிறுவனங்களைக் கொண்டு அணையை உடனடியாக ஆய்வு செய்யவும் மனுவில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. முல்லை பெரியாறு அணையில் ஆண்டுதோறும் பாதுகாப்பு ஆய்வு நடத்த வேண்டும் என்ற பதில் மனு மூலமாக தாக்கல் செய்திருக்கிறார். முல்லை பெரியாறு தொடர்பான அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்யுமாறு நேற்று தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஜோ ஜோசப் என்ற கேரளாவைச் சேர்ந்த தனிநபர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய பதில் மனுவில் இந்த விவகாரங்களை கூறியிருக்கிறார். ஏற்கனவே முல்லை பெரியாறு அணையை பொறுத்தவரைக்கும் பல குழுக்களால் ஆய்வு செய்யப்பட்டு அணை பாதுகாப்பாக இருக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்தான். குறிப்பாக AS ஆனந்த் தலைமையிலான குழு இந்த அணையை பார்வையிட்டு இந்த அணையில் அதன் முழு கொள்ளளவு 142 அடி, பேபி அணையை பலப்படுத்திய பிறகு 152 அடி நீரை தக்கவைத்துக் கொள்ளலாம் என்பது ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இருக்கிறது. இருந்தபோதும் இது தொடர்பான வழக்குகள் தொடர்ந்து நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் கேரளாவைச் சேர்ந்த தனிநபர் ஒருவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த பதில் மனுவில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த அணையை ஆண்டுதோறும் ஆய்வு செய்ய வேண்டும். முல்லை பெரியாறு அணை தொடர்பாக பாதுகாப்பு ஆய்வு நடத்தி இதுவரை 10 ஆண்டுகள் ஆகின்றன. எனவே ஆண்டிற்கு ஒருமுறை இந்த ஆய்வை தொடர்ந்து நடத்த வேண்டும். அணையின் பாதுகாப்பை அதன் மூலம் உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை அவர் இந்த பதில் மனுவில் தாக்கல் செய்திருக்கிறார். குறிப்பாக தமிழக அரசு இதற்கான மனுவை தாக்கல் செய்யும் போது முல்லை பெரியாறு அணை தொடர்பான அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்யுமாறு கூறியிருந்தது. இதன் முன்னர் வந்த வழக்குகளையும் சேர்த்துத்தான் இதை பார்க்க வேண்டும். குறிப்பாக இதற்கு முன்னாக உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி 142 அடி என்ற முழு கொள்ளளவையும் பேபி அணையை பலப்படுத்திய பிறகு 152 அடி என்ற கொள்ளளவையும் வைத்துக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு 2014 வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் தொடர்ந்து இந்த நீரை முழு கொள்ளளவை வைக்க முடியவில்லை. குறிப்பாக 2016-2018 உள்ளிட்ட காலகட்டங்கள் அதன் முழு கொள்ளளவை அடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.